ஹாய் ஹலோ எவ்ரிவன் சோ இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பாக்க போறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பார்க்க போறோம் சரியா சோ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறது ஆல்ரெடி நான் சொன்னதுதா ரேஷியோ ப்ரொபோஷன் அப்படிங்கற டாபிக்க்கு கீழ அந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி இந்த ரேஷியோஸ் பேஸ் பண்ணி வர கூடியதா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறது இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்ட்னர்ஷிப்னா என்ன இதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இத இத பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா நம்ம क्वेश्चंस சால்வ் பண்ண போறோம் சரியா சோ இப்ப பார்ட்னர்ஷிப் அப்படினா நான் எடுத்துட்டேனா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கற வார்த்தை எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படினு பார்த்தோம்னா எங்க யூஸ் பண்ணுவோம் பிசினஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டம் வந்து பாத்தோம்னா நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றேன்னா அங்கதான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கற ஒரு வேர்ட் என்ன ஆகும் எனக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும் இப்போ நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ண போறேன் பிசினஸ் பண்ண போறேன் பிசினஸ் பண்ண போறேன்னா நான் சொல்லும் போதே இதை பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றேன் அப்ப சொல்லும் போதே பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ தேர் ஆர் சம் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிப்பாங்க சரியா சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க சரியா அதாவது பார்ட்னர்ஷிப் அப்போ ஏபின்னு ரெண்டு பார்ட்னர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்ண போறாங்க பிசினஸ் பண்ண போறாங்க சரியா அப்போ பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ இவங்களை பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படினாலே கண்டிப்பா இந்த ஏஆ இருக்கட்டும் இல்ல பி ஆ இருக்கட்டும் ரெண்டு பேர் கிட்ட இருந்தும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கேபிட்டல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் அவங்க பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் புரியுதா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன் ஏ வந்து பிசினஸ்க்காக தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா பி வந்து அந்த பிசினஸ்க்காக

டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்னர்ஷிப் பண்ண முடியும் சரியா சோ அப்ப ஏங்குறவங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க டூ தௌசண்ட் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்ப பார்ட்னர்ஷிப்பை என்னால ரெண்டு விதமா பண்ண முடியும் ஒண்ணு வந்து பார்த்தோம்னா சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அனதர் ஒன் இஸ் காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்ப யார் இந்த சிம்பிள் பார்ட்னர்ஷிப் யார் இந்த காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறவங்க யாருன்னா இப்ப ஏங்குறவங்க வந்து தௌசண்ட் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பீங்குறவங்க வந்து டூ தௌசண்ட் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ எனக்கு என்ன வேணும் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்போ நான் என்ன பண்ணனும் ஒரு முதல்ல முதல் அப்படிங்கிறது என்னது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சம் நான் என்ன முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அதை ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஒன் இயர் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் என்னோட 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 பணத்தை 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 ஒரு நான் நான் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இயர்ஸ்க்கு பண்ணிருக்கலாம் அப்போ எனக்கு அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பொறுத்து தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்போ ப்ராஃபிட் எனக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ டைம் டியூரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுல இருந்து கிடைக்கிறதா எனக்கு யாரா இருப்பாங்க ப்ராஃபிட்டா இருப்பாங்க இந்த ஒரு டேர்ம் தான் இது மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னால பார்ட்னர்ஷிப்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும் பட் நமக்கு தெரிவா தெரிய வேண்டிய விஷயம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறவங்க யாருக்கு ஈக்குவலா இருப்பாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு டைம்க்கு ஈக்குவலா இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்பவே தெளிவா தெரியணும் அப்போ இந்த ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு டைம்ல இருந்து என்னால வேற என்ன என்னென்ன டேட்டாஸ்லாம் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மென்ட் கண்டுபிடிக்கலாமா இன்வெஸ்ட்மென்ட் கண்டுபிடிக்கணும்னா பை டைம் இதுவே வந்து டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா profit divided பை இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும் இதுல இருந்து கொண்டு வர முடியும் பட் அந்த இஸ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கறதுல எனக்கு எங்கயுமே எப்பயுமே என்ன வர எந்த விதமான டவுட்டுமே வர கூடாது நான் ரொம்பவே தெளிவா ஓகேவா ஃபைன் அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம் நம்ம சோ பார்ட்னர்ஷிப் அப்படினா two different types of partnerships இருக்கு சோ ஒன் வந்து பார்த்தான்னா சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அனதர் ஒன் இஸ் காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம்னா சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறது இப்போ ஏ பி ன்னு ரெண்டு பேர் இருக்காங்கனா இப்போ இவங்க வந்து ஏங்கறவங்க 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கும் प्रॉफिटா இருக்கும் அப்ப प्रॉफिट வேணும்னா இன்வெஸ்ட்மென்ட் கூட என்ன வரணும் எனக்கு டைம் வரணும் அப்ப ஏங்கறவங்க வந்து பார்த்தோனா 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பிங்கறவங்களும் வந்து பார்த்தோனா 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க புரியுதா அப்போ ஏ வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஏவும் பி இருக்காங்க ஏவும் பி இருக்கும் இருக்கும்போது ஏ வந்து தௌசண்ட் ருபீஸ் பி வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ரெண்டு பேரும் ஒரு வருஷம் கழிச்சு எதை கால்குலேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறாங்க அப்போ எப்பயுமே என்னோட ப்ராஃபிட்டை நான் எதுல கேல்குலேட் பண்ணுவேன்னா ரேஷியோல கால்குலேட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ காமனா இருக்கிறனால ரெண்டு சைடு என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு அப்போ இங்க ஒன்னுக்கு இந்த ஒன்னும் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ ஃபைனலி ரிமைனிங் இருக்கிறது யார் மட்டும்தான் ஒன் எஸ் டு டூ மட்டும்தான் அப்போ இன்னொரு கண்டிஷன்ல சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் பார்ட்னர்ஷிப்ப ஏங்கிறவன் வந்து டூ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் பிங்கிறவன் வந்து டூ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் இவன் வந்து பார்த்தோன்னா டூ இயர்ஸ்க்கு இவன் வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் இந்த இடத்துல எது சேமா இருந்தது என்னோட டைம் டியூரேஷன் சேமா இருந்தது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபர் ஆயிருந்தது இங்க என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேமா இருக்கு டைம் டியூரேஷன் டிஃபர் ஆயிருக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லலாம்னா என்னோட டைம் டியூரேஷனும் சேமா இருந்து வேற என்னவும் சேமா இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேமா இருக்கலாம் சரியா இந்த மாதிரி மூணு கண்டிஷன்ஸ் வரும்போது புரியுதா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேமா இருக்கலாம் என்னோட டைம் டியூரேஷன் சேமா இருக்கலாம் இப்படி இருந்ததுன்னா இந்த கண்டிஷனை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன் புரியுதா அப்ப இங்கேயுமே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் கெட் கேன்சல் என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ யார் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு இது டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டு டைம் பண்ணனாலே எனக்கு கிடைக்கிறது யாராவது இருப்பாங்க ப்ராஃபிட்டா தான் இருப்பாங்க இங்க இன்வெஸ்ட்மெண்ட் டு டைம் இப்போ காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணனா ரிமைனிங் இருக்கிறதா என்ன ரேஷியோவா இருக்கும் என்னோட

புரியுதா சோ அப்போ சேம் அமௌண்ட் சேம் டைம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் சேம் டைம்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் சோ இந்த மாதிரி கண்டிஷன் சொல்றதுக்கு பேர் தான் சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறது என்னன்னா சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறவங்க தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரியா பி அப்படிங்கிறவங்க த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏ எவ்ளோ நாளைக்கு அவங்களோட பணத்தை இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்போ ஜஸ்ட் இங்க நான் கேக்குறேன்னா ஏ வந்து தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பி வந்து தௌ த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா கிட்ட ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ மட்டும் என்ன அப்படின்னு கேட்டானா தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்ங்கிறது பியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் நான் கேக்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கேக்கும்போது என்ன என்ன தேவையில்ல நமக்கு வேற எதுவுமே தேவையில்ல இப்ப டேரக்டா என்ன பண்ணிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் தி ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரேஷியோ எடுத்தேன் இது த்ரீ டைம்ஸ் இது செவன் டைம்ஸ் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவா இருக்கும் சரியா சோ இதுவே வந்து காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னோட அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அட் த சேம் டைம் வேற யாரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இவன் நாலு வருஷம் கழிச்சு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவான் அவன் ஆறு மாதம் ஆறு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறான் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுறான் புரியுதா அப்போ எப்பயுமே என்னோட டைமை வந்து நான் இயர்ல தான் சொல்லணுமானா கிடையாது அதான் அது வந்து அந்த கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி

சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்ல காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் டிஃபர் ஆகும் என்னோட டைம் டியூரேஷனும் டிஃபர் ஆகும் சரியா சோ அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் சரியா அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது என்னவா இருப்பாங்க ப்ராஃபிட் ரேஷியோவா இருப்பாங்க அப்ப அந்த ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம் ஜீரோக்கு டபுள் 00 கெட் கேன்சல் சோ அப்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணனா இது 3 டைம்ஸ் இது வந்து பார்த்தோம்னா 7 டைம்ஸ் சரியா அகைன் நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கும்போது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 2s are 4 3 2s are 6 3 2

ஃபோர் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்ப என்ன நடந்தது அப்போ இவங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மி டைம் டியூரேஷனும் கம்மி உங்களுக்கு அமௌண்ட்டும் அதிகம் டைம் டியூரேஷனும் அதிகம் அப்படிங்கும்போது அவங்களோட ப்ராஃபிட்டும் எப்படி தான் வந்துருக்கும் அதிகமாக தான் வந்திருக்கும் புரியுதா அப்போ ஃபைனலி காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட் டைம் இதை தான் காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும் ஸோ இப்போ அடுத்தது யார்கிட்ட வர போறோம் அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட வர போறோம் பிகாஸ் பார்ட்னர்ஸை என்னால ரெண்டு விதமா சொல்ல முடியும் பார்ட்னர்ஸை வந்து ரெண்டு விதமா சொல்ல முடியும் ஒருத்தர் வந்து யாரா இருப்பாங்கன்னா ஆக்டிவ் பார்ட்னரா இருப்பாங்க ஆக்டிவ் ஆர் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிவ் பார்ட்னர் ஆர் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தர் ஆக்டிவ் பார்ட்னர் ஆர் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆக்டிவ் ஆர் ஒர்க்கிங்னு ஒரு பார்ட்னர் இருப்பாங்க இன்னொரு பார்ட்னர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருப்பாங்க அப்ப ஆக்டிவர் ஆர் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க யாரு இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் யாரு அப்படின்னு பார்க்கலாம் சோ பார்ட்னர் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் அப்படின்னாலே டெஃபினட்டா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க நடக்காம டெஃபினட்டா அவங்க நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் பார்ட்னர் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் புரியுதா இப்போ இதுல அந்த ஆக்டிவ்க்கும் ஸ்லீப்பிங்கும் இந்த ஒர்க்கிங் பார்ட்னருக்கும் இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றோம்னா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் என் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா ஆல்ரெடி வேற ஒரு பிசினஸ் அவன் ரன் பண்ணிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்லிடுறானா இந்த மாதிரி வந்து நான் வந்து நீ ஆரம்பிக்கிற பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் ஆனா என்னால இந்த கம்பெனிக்காக எந்த வேலையும் பார்க்க முடியாது புரியுதா இந்த கம்பெனி இந்த கம்பெனிக்காக என்னால வேலை எல்லாம் பார்க்க முடியாது பட் நான் என்ன மட்டும் பண்ணுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் சரியா உடனே நானும் சரி அப்படின்னு சொல்லிடுறேன் இப்ப என்ன நடக்குது நான் தானே வேலை பார்க்க போறேன் என் கம்பெனிக்காக நான் தானே மேனேஜ் பண்ண போறேன் அந்த பிசினஸ் அப்போ பிசினஸ் மேனேஜ் பண்றேன்னா சும்மாலாம் மேனேஜ் பண்ண முடியாது மாசம் எனக்கு என்ன என்ன வேணும் சம்பளம் வேணும் இல்லையா அப்ப அந்த சம்பளத்தை எங்க இருந்து கொடுப்போம் கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து தானே சம்பளம் கொடுக்க முடியும் புரியுதா அப்போ ஆக்டிவ் ஆர் ஒர்க்கிங் பார்ட்னர்னா என்ன பண்ணுவாங்க பண்ணி அந்த மேனேஜ் மேனேஜ் பண்ணுவாங்க புரியுதா இவங்களுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ எவ்வளவு டைம் டியூரேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஒண்ணு இது ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலை பார்த்தாங்கல்ல வேலை பார்க்கறவங்க சும்மா வேலை பார்க்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது அவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும் சேலரின்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுவேன் அந்த சேலரிய எங்க இருந்து பிக்ஸ் பண்ணுவேன் அப்ப என்ன நடக்கும் அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏவும் பியும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிப்பாங்க சோ ஃபைனலி டோட்டல் ப்ராஃபிட்னு ஒண்ணு கிடைக்கும் இல்ல அந்த டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து என்ன பண்ணுவேன் நான் இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அந்த பிசினஸ் மேனேஜ் பண்ணதுக்காக நான் எடுத்துப்பேன் எதுக்காக எடுத்துப்பேன் சேலரியா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன் புரியுதா சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டோட்டல் profit 100% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ணிப்பேன் நான் அந்த பிசினஸ்க்காக வேலை பார்த்ததுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ல இருந்து டுவெண்ட்டி எனக்கு சாலரியா வரும் சரியா அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு அப்ப ரிமைனிங் இருக்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி பங்கு பிரிப்பாங்க அப்படின்னா இப்ப ஏங்கிறவங்க என்ன பண்றாங்க ஆல்ரெடி ஏக அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சாலரி எதுல இருந்து போயிடுச்சு டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து போயிடுச்சு சரியா இப்போ அடுத்தது என்ன பண்ணாங்க ஏ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கணும் இல்ல அப்ப ரிமைனிங் இருக்கிற செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்கார்டிங் டு தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பாங்க பிரிச்சு எடுத்துப்பாங்க புரியுதா சம் கேசஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து சாலரியா கொடுத்தாங்கல்ல சம் கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா என்ன சொன்னேன் இப்போ ஏங்கிறவங்க வந்து அதாவது ஏக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சாலரி போக இது ரிமைனிங் இருக்கிற சேலரி அக்கார்டிங் டு திர் இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ அவங்க வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கு என்ன ப்ராஃபிட் ரேஷியோ வந்ததோ அதுல பிரிச்சு எடுத்துப்பாங்க அப்ப ஏ என்னென்ன போகுது அந்த அந்த சேலரி பிளஸ் ரிமைனிங் ஃபைவ் பர்சன்டேஜ்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஷேரும் என்ன ஆக போகுது கிடைக்க போகுது இது வந்து யாருக்கு கிடைக்க போகுது ஏக்கு கிடைக்க போகுது பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா பி வந்து ஃபைவ் பர்சன்டேஜ்ல பிக்கு என்ன கிடைக்கணுமோ அது போய் என்ன பண்ணிடும் போய் பிக்கு சேர்ந்துரும் சரியா சோ இது ஒன்னு சோ சம் கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வர டோட்டல் ப்ராஃபிட்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேரிட்டிக்கு கொடுத்துடலாம் இல்ல ட்ரஸ்டுக்கு கொடுத்துடலாம் இல்ல ஆர்பனேஜ்க்கு கொடுத்துடலாம் இல்ல டெம்பிள்க்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு டிசைட் பண்ணுவாங்க ரெண்டு பார்ட்னர்ஸும் சேர்ந்து இப்படி இந்த ரெண்டு பார்ட்னர்ஸும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் டிசைட் பண்றனால ஓகேவா ரெண்டு பார்ட்னர்ஸும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறனால ஃபைனலி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம தானே முடிவெடுக்கிறோம் இந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கிடைக்கிற டோட்டல் ப்ராஃபிட்டிலிருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஷேரிட்டிக்கு கொடுத்துட்டோம்னா ரிமைனிங் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும்ல அந்த எயிட்டி பர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கலாம்னா எயிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதை ரெண்டு பேரும் பாதி பாதியாக எடுத்துக்கலாம் புரியுதா இப்ப அந்த இடத்துல வந்து அவங்க क्वेश्चनல மென்ஷன் பண்ணுவாங்க புரியுதா अकॉर्डिंग टू देयर இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோல கொடுத்திருந்தாங்கனா ஆரம்பத்துல அவங்க ரெண்டு பேருக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணனால உங்களுக்கு கிடைச்ச प्रॉफिट ரேஷியோ இருக்கு இல்லையா அதுல இருந்து தான் நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் கேஸ்ல கொடுத்தேன் செகண்ட் கேஸ் எப்படினா அந்த 20 டோட்டல் प्रॉफिटல 20% சாரிட்டிக்கு கொடுத்தது போக ரிமைனிங் 80% இருந்தது இல்லையா அந்த 80% இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க அவங்க அவங்க தான் பேசி முடிவு பண்ணிக்கறாங்க இல்ல ரிமைனிங் இருக்கறதை நீயும் நானும் பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லி ரிமைனிங் இருக்கக்கூடிய காசை வந்து என்ன பண்ணிருவாங்க ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடக்கும் இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருப்பாங்க ஏ வந்து பாத்தோம்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சரியா அப்போ நான் என்ன ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்னா ஏ வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் எதுக்காக நான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அவங்களோட எவ்வளவு நாள் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அவங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க புரியுதா எப்பயுமே ப்ராஃபிட் அப்படிங்கறது எதுக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பணம் குள்ள எவ்வளவு நாள் இருந்ததோ அதுக்கு மட்டும் தான் நான் கேல்குலேட் பண்ணுவேன் புரியுதா இப்போ ஐநூறு ரூபாய் நான் ஒரு பிசினஸ் குள்ள இன்வெஸ்ட் பண்றேன்னா அந்த ஐநூறு ரூபாய் நாலு மாசம் இருந்ததுன்னா அந்த நாலு மாசத்துக்கான ப்ராஃபிட் மட்டும் தான் எனக்கு கிடைக்குமே தவிர அந்த ஃபுல் டைம் டியூரேஷன் ரிமைனிங் இருக்காங்க ஃபுல் டைமும் இருக்காங்க அப்படிங்கறனால அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க என்ன கன்சிடர் பண்ண மாட்டாங்க என்னோட ஷேர் அந்த பிசினஸ்ல எவ்வளவு நாளுக்கு இருந்தது அதுதான் நோட் பண்ணுவாங்க சரியா அப்ப டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏன் வந்து அவங்களோட அமௌண்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க

மாசம் மாசம் அப்ப கழிச்சு வந்து விட்டு என்ன பண்றாங்க வெளியில போறாங்க அப்ப பி ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி ஏ இருக்கிற வரைக்கும் ஒரு ஆறு மாசம் இருந்தது இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு யாரும் வெளியில போறாங்க பி வந்து பிசினஸ் விட்டு வெளியில போறாங்க அப்ப என்ன சொல்லலாம் நானு நான் என்ன சொல்லலாம் ஓகேவா ஏ வந்து பிசினஸ் அதாவது ஏ வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு ஆறு மாசம் தான் உள்ள இருந்தாங்க அவங்க வெளியில போயிட்டாங்க இவங்க வெளியில போயிட்டு இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு யாரு வெளியில போயிடுறாங்கன்னா பிவி வெளியில போயிடுறாங்க அப்ப இந்த குள்ள கடைசி வரைக்கும் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தான் அப்ப கடைசி வரைக்கும்னா நான் ஆனுவல் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ண சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனுவல் ப்ராஃபிட்னா யாருக்கு ஈக்வல்மா அப்ப இதுவும் மந்த்ஸ்ல இருக்கு இதுவும் மந்த்ஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா இங்கேயே நான் இதுல தான் எழுதணும் மந்த்ஸ்ல தான் எழுதணும் அப்ப ஆனுவல் ப்ராஃபிட்ங்கும் போது டுவெல் மந்த்ஸா விச் மீன்ஸ் ஒன் இயரா

புரிஞ்சுதா இது சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா லைன்ஸ் இருக்கும் சோ அதெல்லாம் நமக்கு தெளிவா ரீட் பண்ணி யார் யாரு எவ்வளவு உள்ள நாள் பிசினஸ் கூட இருக்காங்க அப்படிங்கறத என்ன பண்ணணும் நான் தெளிவா பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணனும் ஓகேவாமா சோ அப்ப எனக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இங்க என்ன பண்ணியாச்சுன்னா பாத்தாச்சு சோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொஸ்டின் ஸ்கூல்ல போயிட்டு அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் ப்ராஃபிட் இஸ் ஈக்வல் டு investment இன் டூ டைம் இதுல எனக்கு எங்கே வர வரக்கூடாது டவுட் வரக்கூடாது ஓகேவாமா போலாம் ஓகே போகலாம் கொஸ்டின் என்னமா சொல்லிருக்காங்க ஏ பி சி இன்வெஸ்டட் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ரூபீஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இன்ன பிஸ்னஸ் ஸோ இப்போ ஏ பி சி னு மூணு பேர் இருக்காங்க ஏ பி சி னு மூணு பேர் இருக்காங்க ஏ வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க

12,100 சுப்போ ABC மூணு பேர் இருக்காங்க ஆனுவல் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்றாங்க ஆனுவல் நான் என்ன மீனிங்க எல்லாரும் ஒரு ஒரு வருஷம் அவங்களோட பணத்தை குள்ள என்ன பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ இங்க என்ன வந்துடும் into ஒன் இன்டூ ஒன் இன்டு ஒன் அப்ப ஏட இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் இயர் இருந்திருக்காங்க பி ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் இயர் சி ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் இயர் ஓகேவா இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன் இது அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன ரேஷியோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட்டுக்கான ரேஷியோவா இருக்கும் அப்போ எல்லாத்துலயுமே ஃபோர் ஜீரோஸ் காமனா இருக்கு கேன்சல் பண்ணிட்டேன்னா டூ இன்டு ஒன் டூவா ஃபைவ் இன்டு ஒன் ஃபைவா ஃபோர் இன்டு ஒன் அப்போ புரியுதா அப்ப ப்ராஃபிட் ரேஷியோ எனக்கு இங்க கிடைச்சிருக்கிறது என்னது ஆனுவல் ப்ராஃபிட் வந்து மொத்தமா மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது இந்த இந்த டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸை யார் யாரெல்லாம் பிரிச்சு எடுத்துக்க போறாங்க அக்கார்டிங் டு தியர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ யார் யாரெல்லாம் பிரிச்சு எடுத்துக்க போறாங்க ஏபிசி மூணு பேரும் அப்போ இவங்களுக்கு இவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இவ்வளவு டைம் டியூரேஷனுக்கு நான் கல்குலேட் பண்ணும்போது அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ எனக்கு என்ன கிடைச்சது டூ விஸ் டூ ஃபைவ் விஸ்டூ ஃபோர் கிடைச்சது

2,200 அப்ப இதில் இருந்து A ஓட profit என்னனு கண்டுப்புடுச்சாச்சு நானு 2,200 நான் கண்டுப்புடுச்சாச்சு புருந்துதாம் இது அட்த்து question போலாமா so next question there are 3% ABC shared profits in the ratio 4 is to 5 is to 6 இங்க direct்டா என்ன குடுத்துடாங்கனா ABC ஓட profit ratio குடுத்துடாங்க shared profits in the ratio அவங்களுடு profits வந்து எப்படி share ஆயிருக்கு அப்படினா A, B, சி நம்ம என்ன பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் டியூரேஷன் போட்டு ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சோமா இங்க டேரக்டாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏவோட ப்ராஃபிட் ரேஷியோ பியோட ப்ராஃபிட் ரேஷியோ சியோட ப்ராஃபிட் ரேஷியோ என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏவை விட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமா கிடைச்சிருக்கு பிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னா ஏவ விட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமா கிடைச்சிருக்கு அப்ப பிக்கும் ஏக்கும் உள்ள அந்த ப்ராஃபிட் ஷேருக்கான டிஃபரன்ஸ் வந்து பாத்தோம்னா 500 ஹண்ட்ரட் புரியுதா இப்போ பி வந்து

பார்ட் ஆப் प्रॉफिट வந்து 500 அப்படினா 6 பார்ட் என்னவா இருப்பாங்க அப்படினா என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் அப்ப x யாரா இருப்பாங்க 3000ஆ இருப்பாங்க இந்த 3000 தான் யாரோட ஷேர் c ஓட ஷேர் உங்களுக்கு இன்னும் புரியலனா b க்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படினா aவை விட 500 ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கு புரியதா அப்ப இது எப்படி எப்படிရதலாம் b a 500 ஆ b ஓட ஷேர் என்னது 5x ஆ a ஓட ஷேர் என்னது 4x ஆ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு ஹண்ட்ரட் கிடைச்சிருச்சா இந்த எக்ஸ கொண்டு போய் சப்ஷூட் பண்ணல எக்ஸ் தானே இருக்கு இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட்னா கிடைக்கிறது யாரா இருப்பாங்க த்ரீ தௌசண்ட் இருப்பாங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் நான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சதா இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல இல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் மேக்ஸிமம் இப்படி சால்வ் பண்றதை விட இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் வந்துடும் சரியாமா அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசி என் பார்ட்னர்ஷிப் ஏ இன்வெஸ்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபார் நைன் மந்த்ஸ் ஏபிசி மூணு பேர் பிசினஸ் இருக்காங்கன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எவ்ளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா தௌசண்ட் நைன் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பி வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க

சரியா ஃபைன் தி ஷேர் ஆஃப் பி இன் தி ப்ராஃபிட் அப்ப பி யோட ஷேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பி யோட ஷேர் எப்படி கண்டுபிடிக்கிறது சோ அப்போ என்ன பண்ணலாம் காமனா ஜீரோஸ் இருக்கா இந்த ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது யாரை கேன்சல் பண்ணலாம் த்ரீ டேபிள்ல கேன்சல் பண்ண அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபோர் டேபிள் எடுத்து இவங்கள கேன்சல் பண்ணனா ஃபோர் ஃபோர் ஆர் சிக்ஸ்டீன் த்ரீ ஃபோர் ஆர் டுவெல் டூ டைம்ஸ் எயிட் அகேன் த்ரீ டேபிள்ல கேன்சல் பண்ணா த்ரீ த்ரீ ஆர் நைன் டூ த்ரீ ஆர் சிக்ஸ் ஃபோர் ஆர் டுவெல் அகேன் வேற யாரு கேன்சல் ஆகுற மாதிரி இருக்காங்க இங்க வந்து ஃபோரை கேன்சல் பண்ணனா இது டூ டைம்ஸ் இது ஒன் டைம்ஸ் இது ஒன் டைம்ஸ் ஓகேவா அப்ப ரிமைனிங் யாரு இருப்பாங்க த்ரீ டூ சிக்ஸா சிக்ஸ் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோரா

த்ரீ பார்ட்ஸ் அப்போ த்ரீ பார்ட்ஸ் எவ்வளோ இது எக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கொஸ்டின் மார்க்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அப்போ இது ஒன் டைம்ஸ்னா அது எவ்வளவு டைம்ஸ் தேர்ட்டின் டேபிள்ல டூ தௌசண்ட் டைம்ஸா அப்போ த்ரீ டூ சார் யாரு சிக்ஸ்ஸா அப்போ என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸா இருப்பாங்க புரிஞ்சுதா இது புரிஞ்சுதா இது எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோன்னு யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல இல்ல ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் ஸோ இது கிடையில இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிடின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஏ வந்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு நாள் கழிச்சு கேல்குலேட் பண்ண போறாங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் டூ இயர் அட் தி எண்ட் ஆஃப் டூ இயர் அட் தி எண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ப்ராஃபிட் வில் பி திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் கொடுப்பாங்க அட் தி எண்ட் ஆஃப் டூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏ வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க B வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ பிசினஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்க சரியா ரெண்டு பேரும் ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களோட ப்ராஃபிட்ட கேல்குலேட் பண்ணிக்க போறாங்க ஏ பிசினஸ் ஆரம்பிச்சு எட்டு மாசம் கழிச்சு யாரு பிசினஸ் வராங்க அப்படின்னா பி பிசினஸ் குள்ள வராங்க ஏ பிசினஸ் ஆரம்பிச்சு எட்டு மாசம் கழிச்சு தான் பி பிசினஸ் குள்ள வருது புரியுதா அப்ப ஃபர்ஸ்ட் எட்டு மாசம் யாரும் குள்ள இல்ல பி குள்ள இல்ல எவ்வளவு நாள் கழிச்சு வருது எட்டு மாசம் கழிச்சு வருது என்ன இன்வெஸ்ட்மெண்டோட வருது அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸோட குள்ள வருது அப்போ நான் நான் வந்து ப்ராஃபிட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கால்குலேட் பண்ண போறேன் ஏதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க ஏ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் சாரி எயிட் மந்த்ஸ் தான் பி உள்ள வராங்க சரியா அட் தி எண்ட் ஆஃப் டூ இயர் அப்படிங்கும்போது போது டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸா புரியுதா அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுல இருந்து உள்ள இருக்கிறது யாரு ஏ தானே அப்ப இங்க யார் வந்துருவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வந்துருவாங்க சரியா இங்க வந்து பார்த்தோம்னா பி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு டி வந்து ஃபர்ஸ்ட் எட்டு மாசம் பிசினஸ் குள்ளே இல்ல அப்ப இந்த எயிட் என்ன பண்ண முடியாது கேல்குலேட் பண்ண முடியாது அப்ப டுவெண்டி ஃபோர் மந்த்ஸ்ல இருந்து எயிட் மந்த்ஸ் என்ன பண்ணிடணும் நான் மைனஸ் பண்ணிடணும் அப்ப டுவெண்டி ஃபோர் மந்த்ஸ்ல இருந்து எயிட் மந்த்ஸ் மைனஸ் பண்ணா ரிமைனிங் இருக்கக்கூடிய சிக்ஸ்டீன் மந்த்ஸ் தான் யார் பிசினஸ் குள்ள இருந்திருப்பாங்க பிங்கிறவங்க பிசினஸ் குள்ள இருந்திருப்பாங்க இதை வந்து என்ன சொல்லலாம்னா அட் தி எண்ட் ஆஃப் டூ இயர் அட் தி எண்ட் ஆஃப் த்ரீ இயர் வரை வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் சரியா அட் தி எண்ட் ஆஃப் டூ இயர் அட் தி எண்ட் ஆஃப் த்ரீ இயர் வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க நமக்கு கொஸ்டின்ஸ் வரும் சரியா புரிஞ்சுதா இது அடுத்தது போலாமா சும்மா சொல்லணும் முக்கியமான விஷயம் அத அதிகால் பண்றதுக்காக தான் சொன்னேன் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஏபிசி ஸ்டார்டட் பிஸ்னஸ் டுகெதர் ஏபிசி மூணு பேரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் பி வான் இஸ் டூ நைன் அண்ட் தட் ஆஃப் பி அண்ட் சி வாஸ் ஆஃப் எயிட்டீன் invested for equal period of time so total profit earned by them was rupees 15050 what was c's share of profit அப்படினு கேக்குறாங்க abc மூணு பேர் சேர்ந்து business பண்ணிருக்காங்க இவங்களோட investment எப்படி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா a க்கும் b க்கும் ஆன investment ratio டூ 7:9 b க்கும் c ரேஷியோ ஆன investment ratio 18:11 ஓகேவா மா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏஎஸ் டூ பி பிஎஸ் டு சின்னு தனித்தனியா தெரியுது அப்போ டோட்டல் ப்ராஃபிட்ங்கிறது எப்படி கிடைச்சிருக்கும் ஏஎஸ் டூ பி இஸ் டு சிக்கு தானே டோட்டல் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்போ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்பா ஏ இஸ் டு பிஎஸ் டூ சி ஆல்ரெடி நம்ம ரேஷியோ ப்ரொபோஷன் டாபிக்ல எப்படி ஏஜூ பிஇ டு சியா கம்பைன் பண்றது நமக்கு தெரியும் செவன் இஸ் டு நைன் பி வந்து பார்த்தோம்னா எயிட்டீன் இஸ் டு லெவன்

அகேன் இதை நான் வந்து த்ரீ டேபிள்ல கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கும் போது ஃபார்ட்டி டூ இஸ் டூ ஃபிஃப்டி ஃபோர் இஸ் டூ தேர்ட்டி த்ரீ அகேன் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கும் போது யார் வந்துருவாங்க நமக்கு த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணா ஒன் த்ரீ ஜார் த்ரீ ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் ஒன் த்ரீ ஜார் த்ரீ எயிட் டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் த்ரீ ஜார் த்ரீ ஒன் த்ரீ ஜார் த்ரீ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே அப்போ நான் இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன் ஏபிசிக்கான

த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் யாரோட ஷேர் சி யோட ஷேர் என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு சோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இருந்தது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ டிஸ்பியூட்டாப் ஆகி கொடுத்திருந்தனால மூணு பேர்த்தோட இவெஸ்ட்மெண்ட் ரேஷோயோயும் கம்பைன்ட் மணி ஏசி இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சேன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாரோட டைம் பீரியடும் ஈக்குவல்னு சொன்னாங்க அப்போ நீங்க ஒன் இயர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி டூ இயர்னு எடுத்துகிட்டு சரி ஒன் மந்த்னு எடுத்துகிட்டாலும் சரி வாட் இட் மே மேபி ஆனா எல்லாருக்குமே அந்த வேல்யூ அந்த டைம் பீரியடுங்கிறது எப்படிதான் இருக்கு ஈக்குவலா தான் இருக்கு சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்

15,000 அதிகமா ஏட் பண்ணாங்கள் அப்ப இனிமே business குள்ள இருக்கப் போர் அந்த காச் என்னது already ஒரு 30,000 இப்போ ஒரு 15,000 total PO investment பட்டும் business குள்ள எவ்வளோ இருக்கப் போது 45,000 இருக்கப் போதா okay வா இது அடுத்தது

கியூ கிட்ட அறுபதாயிரம் ரூபாய் உள்ள பிசினஸ் குள்ள இருந்தது அந்த பிசினஸ் குள்ள இருந்த அறுபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரத்தை வெளியில எடுத்துடுச்சு அப்படின்னா இனிமே பிசினஸ் குள்ள என்ன அமௌண்ட் ரிமைனிங் இருக்கும் பிசினஸ் குள்ள தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஓகேவா இப்போ ஃபைன் தி ஷேர் ஆஃப் ஆனுவல் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க ஆனுவல் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இது ஃபோர் மந்த்ஸ் இருந்ததுன்னா ரிமைனிங் எயிட் மந்த்ஸ் தானே ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்திருக்கும் இது ஃபோர் மந்த்ஸ் இருந்ததுன்னா ரிமைனிங் எயிட் மந்த்ஸ் தானே இந்த தேர்ட்டி தௌசண்ட் இருந்திருக்கும் புரிஞ்சுதா இப்போ நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்போ ப்ராஃபிட் கேலுலேட் பண்றேன்னா காமனா ஜீரோஸை கேன்சல் பண்ணி விட்டுருவோம் இங்கே த்ரீ ஜீரோக்கு த்ரீ ஜீரோவை கேன்சல் பண்ணி விட்ரலாம் ஃபார்ட்டி இன்டூ தேர்ட்டி இன்டூ ஃபோர்னா ஒன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ எயிட்னா ஃபைவ் எயிட் ஜா ஃபார்ட்டி கேரி ஃபோர் எயிட் ஃபோர் ஜா தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்போ இங்கே யார் வந்துடுறாங்க ஃபோர் எயிட்டி சரியா ஃபோர் எயிட்டி இது யாரோட ப்ராஃபிட் ரேஷியோ ஏ ஓ பி அதே மாதிரி இந்த சைடு வந்தோன்னா காமனாக இந்த த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோவும் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டிப் ப்ளை பண்ணனா சிக்ஸ் ஃபோர் ஜாட் ட்வெண்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி எயிட் த்ரீ ஜாட் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி அப்போ ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஃபோர் எயிட்டி அப்போ இவங்க ரெண்டு பேரோட ப்ராஃபிட்டுமே எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா என்ன ரேஷியோல இருக்கு ஒன் ஒன் ரேஷியோல யாருக்கும் யாருக்குமான ப்ராஃபிட் இருக்கு பிக்கும் கியூக்குமான ப்ராஃபிட் இருக்கு மொத்தமா அவங்களுக்கு கிடைக்கிற ஆனுவல் ப்ராஃபிட் ஒரு லட்சம் ரூபாய் புரியுதா ஒரு லட்ச ரூபாய ஒன் எஸ் டூ ஒன்னுன்னா பப்பாதியா எடுத்துப்பாங்க புரியுதா ஒரு லட்ச ரூபாய் வந்து என்னோட ஆனுவல் ப்ராஃபிட் அப்போ டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு டூ பார்ட்ஸ் இருக்கு இந்த டூ பார்ட்ஸ் யாருக்கு ஈக்குவல் ஒன் லேக்கு ஈக்குவல் அப்போ யாரோட ஷேர் கேட்கிறாங்க பியோட ஷேர் பியோட ஷேர் கேட்டாலும் Q கியூட ஷேர் கேட்டாலும் ஒன்னுதான் எவ்வளோ அப்போ கண்டுபிடிச்சா தௌசண்டா அப்போ ஒன் இன்ட்டு பிப்டி தௌசண்ட் பிப்டி தௌசண்ட் அப்போ ஒரு லட்சத்த ரெண்டு பேரும் ஒன்னு ஒன்றுனா பாதி பாதியா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மீனிங் அப்ப ஒரு லட்ச ரூபாயில ஐம்பதாயிரம் ரூபாய் பி எடுத்துச்சுன்னா கியூ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துக்கும் புரிஞ்சுதா இது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பட் இந்த இடத்துல நான் ப்ரொசீட் பண்ண இந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரொசீட் பண்ணோம்ல இங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு மாசந்தான் இருந்தது அப்ப எந்த காசு எவ்வளவு நாள் இருந்தது அதை பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணும் சரியா அப்ப இது போக ரிமைனிங் அந்த ஒன் இயர் கழிச்சுன்னா எப்படி சொல்றது நாலு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்ப நாற்பத்தஞ்சாயிர ரூபாய் வந்து ஒன் இயர் கழிச்சு நான் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றேன்னா அப்ப அந்த நாற்பத்தஞ்சாயிரம் அந்த ஒன் இயர்ல ரிமைனிங் எவ்வளவு மந்த்துக்குள்ள இருந்தது எயிட் மந்த்துக்கு இருந்தது புரியுதா இந்த மாதிரி என்ன பண்ணனும் நானே கால்குலேட் பண்ணனும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் AB invested rupees 90,000 and 1 lakh 20,000 in a business. AB, won the name? 90,000, 1,20,000 lakh 20,000 in a business. After 4 months, A invested 10,000 more. அப்ப நாலு மாசம் கழிச்சு ஏ வந்து இன்னும் ஒரு டென் தௌசண்ட் உள்ள இன்வெஸ்ட் பண்றாங்க அப்ப போர் மந்த்ஸ் வரைக்கும் தான் அந்த நைன்டி தௌசண்ட் இருந்திருக்கும் போர் மந்த்ஸ்க்கு அப்புறம் அது என்னவா மாறி இருக்கும் எனக்கு நைன்டி தௌசண்ட் கூட டென் தௌசண்ட் ஆட் பண்ணும்போது போது ஒன் லேக்கா மாறி இருக்கும் அப்ப இனிமே ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பிசினஸ் குள்ள இருக்க போறது ஒன் லேக் ஆப்டர் டூ மோர் மந்த்ஸ் பி வித்ட்ரா ரூபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆப்டர் டூ மோர் மந்த்ஸ்னா என்னது ஆல்ரெடி நாலு மாசம் சரியா இந்த ஃபோர் மந்த்ஸ் போக இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் அப்ப போர் மந்த்ஸ் அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் எவ்வளவு மந்த்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் புரியுதா சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு பி வந்து என்ன பண்றாங்களா டுவெண்ட்டி தௌசண்டா வெளியில எடுத்துடுறாங்களாம் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு பி என்ன பண்றாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வெளியில எடுத்துடுறாங்க அப்போ இந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் பிசினஸ் குள்ள எவ்வளவு நாளைக்கு இருந்திருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இருந்திருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு பி என்ன பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வெளியில எடுத்துட்டாங்கன்னா இனிமே பிசினஸ் குள்ள இருக்க போற அந்த அமௌண்ட் என்னவா இருப்பாங்க ஒன் லேக்கா இருப்பாங்களா ஓகேவா சோ அப்போ இது எவ்வளவு நாளைக்கு இருந்தது இது எவ்வளவு நாளைக்கு இருந்ததுன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ப்ராஃபிட் பை த எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் ஆனுவல் ப்ராஃபிட் ஈக்குவல்

ஒன் ஒன் சிக்ஸ் ஜீரோ அது மாதிரி இங்க சால்வ் பண்றேன்னா த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ கேன்சல் இங்க வந்து டுவெண்ட்டி ஒன் த்ரீ டூ ஜீரோ அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணலாம்னா ஃபோர் டேபிள் எடுத்துக்கலாமா ஃபோர் 2 சால்வ் பண்றேன் டைம்ஸ் times கேரி த்ரீ 3 டைம்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் டேபிள் கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் 12 3 டைம்ஸ் 12

நம்ம என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் ஏர்ன் பை தேம் ரெண்டு பேருக்கும் இவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டுக்கும் இவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இவனுக்கு டுவெண்ட்டி பார்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் இவன் தேர்ட்டி பார்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா இந்த தேர்ட்டி த்ரீக்கும் டுவெண்ட்டி உள்ள டிஃபரன்ஸ் என்னது ஃபோர் பார்ட்ஸ் ஃபோர் பார்ட்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப டேபிள்னா ஒன் டைம்ஸ் இது வந்து த்ரீ டைம்ஸா ஃபோர் த்ரீஸ் ஆர் அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள அந்த ப்ராஃபிட்கான டிஃபரன்ஸ் என்னவா இருப்பாங்க டுவெல் தௌசண்டா இருப்பாங்களா புரிஞ்சுதா இது ஆப்ஷன்ல டுவெல் தௌசண்ட் தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் புரிஞ்சுதாமா இது அடுத்த கொஸ்டின்க்கு போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுல இந்த டூ ஆஃப்டர் டூ மோர் மந்த்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்துருந்தாங்களோ இதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் புரியுதா இப்போ த்ரீ மோர் மந்த்ஸ் ஆப்டர் த்ரீ மோர் மந்த்ஸ்னா இப்போ ஆஃப்டர் ஃபோர் மந்த்ஸு இந்த இடத்துல ஆஃப்டர் த்ரீ மோர் மந்த்ஸ்னால் நான் யார் எடுத்து இருந்திருப்பேன் செவன் ஆஃப்டர் ஃபோர் மோர் மந்த்ஸ்னால் யார் வந்திருப்பாங்க எயிட் மந்த்ஸ் புரியுதா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் ஓகேவா இது புரிஞ்சுருக்கும்னு அன்னைக்கு நம்ம பார்த்த கொஸ்டின்க்கு போகலாம் பி கியூ சாட்டர்டா பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் தேர் கேப்பிடல்ஸ் இன் திரேஷியோ ஃபோர் எஸ்டூ நைன் பியோட கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இதுல கொடுத்துட்டாங்கன்னா ரேஷியோல கொடுத்துட்டாங்க போர் இஸ் டு நைன் ஆப்டர் த்ரீ மந்த்ஸ் பி இன்க்ரீஸ்டு ஹிஸ் கேபிட்டல் டு ஒன் ஒன் பை டைம்ஸ் மூணு மாசம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா பி வந்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து இன்னும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் என்ன பண்றாங்க இன்க்ரீஸ் பண்றாங்க அப்போ என்ன எடுத்துக்க போறேன்னா பி வந்து ஃபோர் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கியூ வந்து நைன் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஃபோர் ருபீஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு தான் இருந்தது த்ரீ மந்த்ஸ்க்கு தான் இருந்தது இந்த த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒன் ஒன் பை டூ டைம்ஸ் ஒன் ஒன் பை டூனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இருந்ததை விட ஆல்ரெடி ஃபோர் ருபீஸ் இருந்தது

த்ரீ ருபீஸா அப்ப நைன் ரூபீஸ்ல த்ரீ ருபீஸ் வெளியில எடுத்துருச்சுன்னா இனிமே பிசினஸ் குள்ள இருக்க போற அந்த அமௌண்ட் யாரு சிக்ஸ் ருபீஸ் தானே அப்ப சிக்ஸ் ருபீஸ் என்ன பண்ணணும் நானே கால்குலேட் பண்ணணும் இஃப் தே காட் அப்ப ஆனுவல் ப்ராஃபிட் சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் மூணு மாசம் வந்து நாலு ரூபானா ரிமைனிங் இருக்கக்கூடிய நைன் மந்த்ஸுக்கு சிக்ஸ் ருபீஸ் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் எயிட் மந்த்ஸ் வந்து நைன் ருபீஸ் இருந்ததுன்னா ரிமைனிங் ஒன் இயர் முடியறதுக்கு எவ்வளவு இருக்கு எனக்கு இன்னும் ஃபோர் மந்த்ஸ் இருக்கு புரியுதா அப்ப என்ன பண்ணணும் நானு ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணா ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் நைன் சிக்ஸ் ஆர் 54, ஃபோர் டோட்டலா என்ன ஆச்சுங்க சிக்ஸ்டி சிக்ஸ் அதே மாதிரி நைன் ஏஜ் ஆர் செவன்டி டூ சிக்ஸ் ஃபோர்ஸ் ஆர் 24, ஃபோர் இங்க வந்து பார்த்தோன்னா நைன்டி சிக்ஸ் சிக்ஸ் டேபிள்ல கேன்சல் பண்ணா லெவன் டைம்ஸ் இது சிக்ஸ்டீன் டைம்ஸ் அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டு பேருத்துக்குமான ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தேன்னா லெவனஸ் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ டுவெண்ட்டி செவன் பார்ட்ஸ் தான் யாருக்கு ஈக்குவல் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஈக்குவல்

B வந்து இருபதாயிரம் ரூபாயோட உள்ள போறாங்க B was a sleeping partner. B வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க சரியா சோ அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ யாரா இருப்பாங்க போர் இஸ் சாரி த்ரீ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபைவா இருப்பாங்களா இது வந்து ப்ராஃபிட் ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம் அட் தி என் ஆஃப் தி இயர் தே ரிசீவ் ருபீஸ் டுவெல் தௌசண்ட் அண்ட் ருபீஸ்

ஏ வந்து அப்ப ஒருத்தர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா இன்னொருத்தர் डेफिनेटா என்னவா தான் இருப்பாங்க ஆக்டிவ் பார்ட்னரா தான் இருப்பாங்க அப்ப ஆக்டிவ் பார்ட்னர் அப்படிங்கும்போது மூன்று ரூபாய் அதாவது மூன்று ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 6 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது இந்த 6 ரூபாயில புரியுதா அப்ப மூன்று ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 6 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது இதுல என்ன ஆகும் மூன்று ரூபாய் போயிடுமா மூன்று ரூபாய் அதோட प्रॉफिटா அதாவது இப்ப எப்படி இதுக்கு வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அது இன்வெஸ்ட்மெண்டே ப்ராஃபிட்டா கிடைச்சிருச்சா அப்போ ஏக்கும் என்னதான் நடந்திருக்கும் அதோட இன்வெஸ்ட்மென்ட்டே தானே ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும் அப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து ஒரு மூணு ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ராவா வேற அதுக்கு ஒரு சாலரி போட்டிருக்காங்க அதுதான் இந்த மூணு ரூபாய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த ப்ராஃபிட் இந்த மூணு ரூபாப்பா அப்போ இங்க சிக்ஸ் ருபீஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க புரியுதா ஏ வந்து மூணு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுச்சு மூன்று ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆறு ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னா புரியுதா மூன்று ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அதே மூன்று தான் ப்ராஃபிட்டா கிடைக்கும் சரியா ஆனா இதுக்கு ஆறு ரூபாய் கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த ஏ மூன்று ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஆறு ரூபாயா கிடைச்சிருக்குன்னா அப்போ அதுல ஒரு மூணு ரூபா ப்ராஃபிட்டாவும் இந்த மூன்று ரூபாய் வந்து மந்த்லி சாலரியாவும் இருக்கும் சரியா இப்ப எப்படி பி வந்து பார்த்தோம்னா அஞ்சு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிச்சு அஞ்சு ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு புரிஞ்சு போச்சு ஏ மூன்று ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஆறு ரூபாய் வந்து டோட்டல் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுல மூன்று ரூபாய் வந்து ப்ராஃபிட் ஆகும் மிச்சம் மூன்று ரூபாய் என்னவாகவும் இருந்திருக்கும் மந்த்லி சாலரியா இருந்திருக்கும் இது கிளியரா அப்போ என்ன சொல்ல போறேன் நானு என்ன சொல்லலாம் அப்போ இந்த த்ரீ வந்து யாருக்கு ஈக்குவல்னா அப்போ டுவெல் தௌசண்ட் இருக்கு அப்படின்னா இந்த டுவெல் தௌசண்ட் பாதி பாதியா தான் பிரிக்க முடியும் இது த்ரீ த்ரீ தானே பாதியா தானே பிரிச்சிருக்கு அப்போ டுவெல் தௌசண்ட் பாதியா பிரிச்சா இந்த த்ரீ பார்ச் யாருக்கு ஈக்குவல் சிக்ஸ் ஈக்வல் ஈக்குவலா எந்த த்ரீ பார்ட்ஸ் இந்த மந்த்லி சாலரி த்ரீ பார்ட் இல்லையா இது வந்து த்ரீ தௌசண்ட் அப்போ த்ரீ த்ரீ பார்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னா எப்போ அதாவது த்ரீ தான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சரியா அப்ப எனக்கு தேவையானது மந்த்லி சாலரி அப்ப இந்த த்ரீ பார்ட்ஸ்ங்கிறது மந்த்லி சாலரி மொத்தமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்ப இந்த ஆறாயிரம் ரூபாய ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மந்த்லி சாலரி கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் சாலரி கிடைச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் சாலரி கிடைச்சிருக்கு அப்போ இத நான் வந்து மந்த்லி சாலரியா ஆக்கணும்னா இங்க கிடைச்சிருக்கிறது இந்த டோட்டலா த்ரீ பார்ட்ஸ்ங்கிறது இயர்லி சாலரி புரியுதா அப்ப இத நான் மந்த்லியா மாத்தணும் இந்த சிக்ஸ் தௌசண்ட் டிவைடட் பை டுவெல் தானே அப்ப சிக்ஸ் தௌசண்ட் டிவைடட் பை டுவெல்னா மந்த்லி சாலரி யாரா இருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸா இருப்பாங்க புரிஞ்சுதா இது புரிஞ்சுதா இது அடுத்த கொஸ்டின் போலாமா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ராஜ் அண்ட் மகேஷ் என் பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்டிங் ருபீஸ் டுவெல் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெஸ்பெக்டிவ்ல மகேஷ் வாஸ் அ ஒர்க்கிங் பார்ட்னர் அண்ட் கட் ட்வென்டிஜ் ஆஃப் தி பிரபிட் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஒட் வாஸ் டோட்டல் ப்ராஃபிட் இஃப் ராஜ் காட் ருபீஸ் எயிட் தௌசண்ட் அஸ் ஹிஸ் ஷேர் சோ ராஜ் மகேஷ் என்ன பண்றாங்க பிசினஸ் இன்வால்வ் ஆகுறாங்க சோ அப்போ ராஜ் வந்து எவ்ளோ இன்வெஸ்ட் பண்றானா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றான் மகேஷ் எவ்ளோ இன்வெஸ்ட் பண்றானி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றான் மகேஷ் வாஸ் அ ஒர்க்கிங் பார்ட்னர் இங்க மகேஷ் வந்து என்ன பண்றான் ஒர்க் பண்றனால அவனுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மகேஷ்க்கு போயிடும் ரிமைனிங் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மகேஷ்க்கு போனது போக ரிமை ரிமைனிங் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜுக்கும் மகேஷுக்கும் அக்கார்டிங் டு தியர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன பண்ணிருவேன் ஸ்பிளி பண்ணி கொடுத்துருவேன் இப்ப இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தேன்னா யாரா இருக்காங்க ஃபோர் இஸ் டூ ஃபைவ் ஆ இருக்காங்க புரியுதா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னவா இருக்காங்க ஃபோர் இஸ் டூ ஃபைவா இருக்காங்க இப்போ மகேஷ் வந்து இஃப் வாட் வாஸ் தி டோட்டல் ப்ராஃபிட் இஃப் ராஜ் கட் ருபீஸ் எயிட் தௌசண்ட் இப்ப ராஜுக்கு எட்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அவனோட ஷேரா ப்ராஃபிட்டா கிடைக்குது அப்போ ராஜுக்கு எப்படி சம்பளம் போயிருக்கும் டோட்டலா இங்க எப்படி இருக்கு இப்போ ராஜுக்கு வந்து எயிட் தௌசண்ட் போயிருக்குன்னா இந்த எயிட் தௌசண்ட் எப்படி போயிருக்கு ராஜ்க்கு வந்து எதுல இருந்து தான் ஷேர் போயிருக்கும் இந்த இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து தான் போயிருக்கும் அப்போ எப்படி எழுதலாம் நானு

டோட்டல் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ப மகேஷோட எழுதணும்னா எப்படி தருமா எழுதுவோம் மகேஷோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் டோட்டல் ப்ராஃபிட்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது மட்டும் இல்லாம இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல அக்கார்டிங் டு ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது பை நைன்

டோட்டல் ப்ராஃபிட் கேட்டாங்களா டோட்டல் நான் ப்ராஃபிட்ட எடுத்தேன் அப்ப எக்ஸோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல் 24000 க்கு தௌசண்ட்க்கு ஈக்குவல் புரிஞ்சுதா இது புரிஞ்சுதா ரெண்டு பேரும் எப்படி எழுதணும்னு அப்ப இது தெரிஞ்சதுன்னா இந்த எக்ஸ கொண்டு போய் மகேஷ் கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிரும் மகேஷோட ஷேர் என்னன்னு தெரிஞ்சிடும் மகேஷ் கேட்டிருந்தாங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சத கொண்டு போய் அங்க எக்ஸ்க்கு பதிலாக ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ யாரோட வேல்யூவா இருக்கும் மகேஷோட ஷேர் உங்களுக்கு கிடைச்சிடும் चलिए अपा पूर्ण जवाब आए द अर्थात क्वेश्चन का पॉल सो नेक्स्ट क्वेश्चन एक्स यू एंड इज इट स्टार्टेड अ बिजनेस विथ रुपीस 30000 थाउजेंड रुपीस फिफ्टी थाउजेंड एंड रुपीस सेवेंटी थाउजेंड रिस्पेक्टिवली एक्स यू इज इट थर्टी थाउजेंड फिफ्टी

கொடுத்துறாங்க டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து டென் பர்சன்டேஜ்க்கு மேனேஜருக்கு போக ரிமைனிங் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும்ல இந்த நைன்டி பர்சன்டேஜ யார் யார் எடுத்துப்பாங்க எக்ஸ் ஒய் இசட் எல்லாரும் அவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு எடுத்துப்பாங்க சரியா அந்த ரெஸ்ட் இஸ் டிவைடட் அமௌங் தி த்ரீ இன் தயர் கேபிட்டல் ரேஷியோ கேபிட்டல் ரேஷியோனா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்ப இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா ஃபோர் ஜீரோஸே கேன்சல் பண்ணிடலாமா அப்போ த்ரீ இஸ் டு ஃபைவ் இஸ் டு செவன் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ

இந்த 90% ஆஃப் x ல இருந்து டோட்டல் எவ்வளவு பாட்ஸ் இருக்குங்க 15 பார்ட்ஸ் இருக்கா ஓகேவா இந்த 15 பார்ட்ஸ்ல x வந்து ஒரு 3 பார்ட்ஸ் போகுது ஓகே இது புரிஞ்சதா அப்ப என்ன நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது x க்கு வந்து டோட்டலா 28000 போயிருக்கு அப்ப இருந்து நமக்கு டோட்டல் प्रॉफिट கிடைக்கும் இல்லையா அப்போ ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் நம்ம கேன்சல் பண்றதுக்கு அப்போ பிப்டீன் டேபிள்ல கேன்சல் பண்ணா சிக்ஸ் டைம்ஸ் அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 10x plus 6 3s are டுவெண்ட்டி 18x. 10x plus 18x, 28x. Here, common number 100. Up இந்த the side, pohum 28,000 into 100. 1 times. 28 table cancel பண்ணா 1000 into 100 na யார் vandhru ஒன் லேக் வந்துருவாங்களா அப்ப டோட்டல் ப்ராஃபிட் யாரா இருக்காங்க புரிஞ்சுதா இது எப்படி புரிஞ்சுதா யாருக்கும் எந்த டவுட்டும் எழுத சொல்லாம எப்படிமா எழுதியிருப்பீங்க அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு எக்ஸ்ட்ராவா எதுவும் போல ஜஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ல ஒய்யோட பார்ட் என்னது அப்போ xஐ கொண்டு போய் இங்கே சப்stitute பண்ணும்போது yயோட பார்ட் கிடைக்கும். zக்கு கண்டுபிடிக்கணும்னா 90% of xல 7/15 இன் பார்ட் வந்து zஓட தான் இருக்கும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இந்த ப்ரோசிஜர் ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியணும். என்ன பண்றோம், ஏது பண்றோம், எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே clear இருக்கணும். ஓகேவாமா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन A and B started a business with initial investments in the ratio 5 is to 7. A ku B ku maana investment ratio 5 is to 7. Which means A wa van mandu 5 rupees invest pan B 7 rupees invest pan For example, kere thukko onga. If after year, their profit were in the ratio 1 is to 2. ஒரு வருச்சம் கல்ச்சு பாக்கும் போது, ரண்டு பேரோடு profit எப்படி இருக்கப்படினா, 1 is to 2 உங்கள் ratio ல இருக்கு. அப்போ, period of ஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் செவன் மந்த்ஸ் ஏ வந்து இந்த அஞ்சு ரூபாயே ஏழு மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்ப பி வந்து உள்ள எத்தனை மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ரேஷியோ ஒன் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஏவோட ப்ராஃபிட் எழுதணும் அப்படின்னா ஏவோட ப்ராஃபிட் யாருக்கு ஈக்குவல் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு ஏவோட டைம்க்கு ஈக்குவலா அதே மாதிரி பியோட ப்ராஃபிட் யாருக்கு ஈக்குவல் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு பியோட டைம்க்கு ஈக்குவலா ஓகேவா அப்போ ஏவோட ப்ராஃபிட் என்னது ஒன் பியோட ப்ராஃபிட் என்னது டூ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னது ஃபைவ் இன்டூ செவன் டிவைடட் பை செவன் இன்டூ எக்ஸ் ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணிடலாமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்வல் டூ என்னது டென்னா அப்போ ஏ வந்து மன்ஸ்னா பியும் என்னவா தான் இருக்கும் மன்ஸா தான் இருக்கும் அப்போ ஏ வந்து செவன் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பி வந்து டென் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க புரிஞ்சதா இது புரிஞ்சதா இது அடுத்த கொஸ்டின் போகலாமா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த பா இந்த பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இந்த பார்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான் புரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இதை பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இதை எழுதணும்னு அவசியம் கிடையாது சரியா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பாத்தீங்கன்னா இதனால தான் இந்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும் சரியா அடுத்த கொஸ்டின் போகலாம் A started business by investing rupees 25,000. ஏ வந்து பிசினஸ் டுவெண்டி ஃபைவ் ஓட ஸ்டார்ட் பண்ணுது ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் பி ஜாயின் பி பிசினஸ் ஏ பிசினஸ் ஆரம்பிச்சு மூணு மாசம் கழிச்சு தான் யார் பிசினஸ் குள்ள வராங்க பி பிசினஸ் குள்ள வராங்க அட் தி எண்ட் ஆஃப் நைன் மந்த்ஸ் ஃப்ரம் தி பிகினிங் தே ஷேர் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ பிப்டீன் டு சிக்ஸ் ஒன்பது மாசம் முடியும் போது அவங்க அவங்களோட ப்ராஃபிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க சரியா பி உள்ள வந்தது இல்ல எவ்வளவு நாள் கழிச்சு உள்ள வந்தது மூணு மாசம் கழிச்சு உள்ள வந்தது எவ்வளவு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்டோட வந்ததுன்னு நம்ம கிட்ட சொல்லல

ஏ வந்து நைன் மந்த்ஸ் ஃபுல்லாவே இருந்திருக்கு ஏ பிசினஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மூணு மாசம் யார் பிசினஸ் குள்ள இல்ல பி பிசினஸ் குள்ள இல்ல அப்போ மொத்தமா ஒன்பது மாசத்துல பியோட ஷேரு பிசினஸ் குள்ள எவ்வளவு நாளைக்கு இருந்தது ஒன்பது மாசத்துல மூணு மாசம் இல்லனா ரிமைனிங் சிக்ஸ் மந்த்ஸ் தானே இது உள்ள இருந்திருக்கும் புரியுதா எப்பயுமே என்னன்னா திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் அந்த பர்டிகுலர் அமௌண்ட் பிசினஸ் குள்ள எவ்வளவு நாள் இருந்தது அதுதான் நான் கேல்குலேட் பண்ணணும் சரியா சோ இப்படி கேல்குலேட் பண்ணனா இங்கேயும் அதே மாதிரிதானே இப்ப லாஸ்ட் சம் பார்த்தோம்ல

remaining யாரு இருக்காங்க fifteen is to 16, ratio வந்து fifteen is to குடுத்திருக்காங்க இல்லையா fifteen is to sixteen again நான் சால்வ் பண்ணலானா 1 times இது எயிட் டைம்ஸ் அப்போ finally cross multiply பண்ணும்போது x is equal to five ஆஃப் of 40,

இங்கே நைன் வரணுமா இங்கேயும் நைன் வரணுமா இங்கே யார் வந்துருவாங்க எயிட்டீன் வரணும்னா இன்டூ டூவா அப்போ ஃபைவ் இன்டூ டூ டென்னா புரியுதாமா எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன கிடைச்சது எயிட்டீன் கிடைச்சது டூ எயிட்டீனா மாறணும்னா இன்டூ நைன் டூ எயிட்டீனா மாறணும்னா இன்டூ நைன் நைன் எயிட்டினா மாறணும்னா இன்டூ டூ ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பர் என்ன பண்ணணும் நியூ டினாமினேட்டரை நீங்கள் என்ன நம் என்ன என்ன இதுக்கு மாத்துறீங்களோ அதை தான் நான் எதுக்கும் மாற்றணும் நியூமரேட்டருக்கும் மாற்றணும் சரியா சோ அப்படி மாத்தும் போது நைன் எஸ் டு நைன் எஸ் டு டென் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஆன்சர் கிடைச்சிருச்சு புரிஞ்சுதா இது அடுத்த கொஸ்டின் போலாமா இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான் சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் ஏ பி ஸ்டார்ட் அட் பிசினஸ் பை இன்வெஸ்டிங் டுவெண்டி தௌசண்ட் அண்ட் ருபீஸ் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஏவும் பியும் என்ன பண்றாங்க ஏ வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க பி வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க ஆப்டர் த்ரீ மந்த்ஸ் சி ஜாயின் தம் மூணு மாசம் கழிச்சு யாரு பிசினஸ் ஸ்கூல்ல வராங்கன்னா சி வந்து இவங்க கூட ஜாயின் பண்றாங்க ஆப்டர் த்ரீ மோர் மந்த்ஸ் ஏ வித்ட்ரா ஃப்ரம் தி பிஸ்னஸ் சோ அப்ப இங்க என்ன நடக்குது மூணு மாசம் கழிச்சு சி பிசினஸ் ஸ்கூல்ல வராங்க சி எவ்வளவு கேபிட்டலோட வராங்கன்னு சொல்லல சரியா

உள்ள இருந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் மீனிங் சி வந்து பார்த்தோம்னா எவ்வளவு நாள் கழிச்சு பிசினஸ் வந்தாங்க ஏவும் பி பிசினஸ் ஆரம்பிச்சு மூணு மூணு மாசம் கழிச்சு தான் வந்தாங்க அப்ப சியோட இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் எவ்வளவு நாளைக்கு இருந்திருக்கும் த்ரீ மந்த்ஸ்க்கு இருந்திருக்கும் அப்ப ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏவோட டைமிங் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பியோட டைமிங் சியோட இன்வெஸ்ட்மெண்ட் சியோட டைமிங் அப்படிங்கும்போது இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணனா த்ரீ டேபிள் சிம்பிஃபை பண்ணனா டூ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் சரியா அப்ப டூ ஃபோர் த்ரீ

3x rupees appo 40000 rupees 144000 rupees 3x rupees profit rupees ana kandupidichiten adutha என்ன kuduthirukanga na a oda share eppadi irukna 1 by 7th of the annual profit a oda share ஷேர் எதுக்கு 1 by 7th of the annual profit ki equal a oda share 40000 nan profit share அப்போ idha na enna eduthukren 40000 is equal to 1 by 7 into p

அப்போ இங்க ஃபார்ட்டி தௌசண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் அப்ப ஒன்ல அப்போ டூ லேக் எயிட்டி தௌசண்ட்ல நான் ஏன் இது வந்து டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட் ஆனுவல் ப்ராஃபிட்ல இருந்து ஏக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பிக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை வந்து நான் மைனஸ் பண்றேன் அப்படிங்கும் போது அனுவல் ப்ராஃபிட்ல ஏக்கு கிடைச்ச பிக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ட மைனஸ் போது ரிமைனிங் இருக்கிறது யாரோட ப்ராஃபிட் சி யோட ப்ராஃபிட் தானே அப்ப இது ரெண்டு மைனஸ் பண்ணா யார் கிடைப்பாங்க நமக்கு நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் கிடைப்பாங்களா அப்ப இந்த நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் யாரோட ஷேரா இருக்கும் சி ஓட ஷேரா இருக்கும் புரியுதா சி ஓட ப்ராஃபிட் ருபீஸ் என்னன்னு சொன்னேனானு த்ரீ எக்ஸ் ருபீஸ் அப்ப இந்த த்ரீ எக்ஸ் யாருக்கு ஈக்குவல் சிக்ஸ் தௌசண்ட்க்கு ஈக்வலா அப்ப எக்ஸோட வேல்யூ யாரா இருப்பாங்க தேர்ட்டி டூ தௌசண்டா இருப்பாங்களா அப்போ சி பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணனும் அந்த அமௌண்ட் வந்து என்னவா இருக்கும் தேர்ட்டி டூ தௌசண்டா இருக்கும் புரிஞ்சுதா இது புரிஞ்சுதா இது சிம்பிளா என்ன பண்ணிரலாம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் அப்ப கிவன் ஆப்ஷன்ல அந்த தேர்ட்டி டூ தௌசண்ட் இல்லாதனால என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் அதர் கிவன் அதர் தான் ஆப்ஷன் அப்போ இதோட ஆன்சர் தேர்ட்டி டூ தௌசண்ட் தான் என்ன பண்ணிருக்காங்க சி வந்து பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க புரிஞ்சதா இது சோ இந்த ஒரு பாயிண்ட வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஆனுவல் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா இங்க நான் எதையுமே ரேஷோவா மாத்தாம ருபீஸாவே வச்சிருந்தனால என்னால ஆனுவல் ப்ராஃபிட்டுக்கு ருபீஸ் கண்டுபிடிச்சு அந்த ஆனுவல் ப்ராஃபிட்ல இருந்து ஏவோட ப்ராஃபிட் பியோட ப்ராஃபிட்ட வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணேன்னா ரிமைனிங் இருக்கிறது யாரா இருப்பாங்க சி யோட ப்ராஃபிட்டா இருப்பாங்க அப்ப சி யோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா த்ரீ எக்ஸ் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ் அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு புரிஞ்சுதா இது ஸோ அப்போ ஓவராலாக இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம் சரியாப்பா தேங்க் யூ